உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நம் தேசத்தின் நம்பிக்கை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஆயுர்வேத மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யலாம், அதற்கான முதுநிலை பட்டப்படிப்பு ஆரம்பிக்கலாம் என மத்திய இந்திய மருத்துவ ஆணையம் அறிவிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலோபதி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டம். ஆயுர்வேத மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்றும் அதற்கான முதுநிலை பட்டப்படிப்பு ஆரம்பிக்கலாம் என மத்திய இந்திய மருத்துவ ஆணையம் கடந்த நவம்பர் 19ஆம் தேதி அறிவித்த நிலையில் நாடு முழுவதும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் 5000 இடங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக மேற்கு தாம்பரம் கக்கன் தெருவில் இந்திய மருத்துவ சங்கம் தாம்பரம் கிளை சார்பாக அதன் தலைவர் மருத்துவர் நிர்மல் பெட்ரிக் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அலோபதி மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த அறிவிப்பினை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும், மத்திய கல்விக் கொள்கையின் வாயிலாக கொண்டு வருவதையும் தடுக்க வேண்டும் என தெரிவித்தனர். ஆயுர்வேத மருத்துவர்களும் அறுவை சிகிச்சை செய்ய முற்பட்டால் நோயாளிகள் பாதிப்பு அடைவார்கள் என்பது போராட்டத்தில் ஈடுபட்ட அலோபதி மருத்துவர்களின் கருத்தாக கூறப்பட்டது. ஆயுர்வேத மருத்துவ முறையில் ஊசி போடும் முறை கிடையாது எனவும், முக்கிய அறுவை சிகிச்சைகள் ஊசி மூலமாக மயக்கமடைய செய்து செய்ய வேண்டிய நிலை வரும், இதனால் ஆயுர்வேத மருத்துவர்களும் அலோபதி முறையை கையாளும் நிலை ஏற்படும் என போராட்டத்தில் ஈடுபட்ட அலோபதி மருத்துவர்கள் தெரிவித்தனர். இந்த தாம்பரம் இந்திய மருத்துவ சங்கத்தின் கிளையின் சார்பாக நடக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு உள்ள முக்கியமான செய்தியாக கூறுவது என்னென்றால், மத்திய அரசின் தவறான மருத்துவ கொள்கையை எதிர்த்தும் இப்போதைய அரசாணை ஆயுர்வேத மருத்துவர்களும் நவீன மருத்துவ அறுவை சிகிச்சைகளை செய்யலாம் என்கிற மத்திய அரசின் தவறான அரசாணையை நீக்கிக் கொள்ள கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த வருடத்தில் சிசிஐஎம் என்கிற ஒரு மத்திய அரசின் அமைப்பு ஆயுஷ் மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள் நவீன மருத்துவ சிகிச்சை, ஜெனரல் சர்ஜரி, கண் மருத்துவம் மற்றும் காது மூக்கு தொண்டை மருத்துவமும் செய்யலாம் அப்படின்ற ஒரு அரசாணையை பிறப்பித்துள்ளது. இது வந்து நவீன மருத்துவத்தின் வளர்ச்சியை தடுக்கும் ஒரு செயல் மட்டுமல்ல, இந்த தகுந்த படிப்பு அறிவு இல்லாமல், ஆராய்ச்சி இல்லாமல் அறுவை சிகிச்சையின் உடைய நுண்ணிய ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிற அறிவியல் உணர்வுகளை படிக்காமல் அறுவை சிகிச்சை செய்வது பொதுமக்களின் உயிருக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் மிகுந்த பாதகத்தை அளிக்கக்கூடிய ஒரு செயல். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நவீன மருத்துவம் கடந்த 50-60 வருடங்களாக இந்திய மருத்துவர்கள் உலகில் போற்றப்படுகிறார்கள். இந்திய மருத்துவம் மெடிக்கல் டூரிசம் இண்டஸ்ட்ரியிலும் தொடர்ந்து முன்னோடியாக விளங்கி வருகிறது. அயல் நாட்டினர்கள் எல்லாம் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா நோக்கி வருகிறார்கள். இது வந்து நவீன மருத்துவத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய மாற்றம், நல்ல மாற்றம். இதற்கு நாட்டிற்கும் நிறைய அந்நிய செலாவணியை ஈட்டு தருகிறோம். அது மட்டுமல்லாது, மருத்துவ இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய குழந்தை இறப்பு விகிதம், மகளிர் இறப்பு விகிதம், அந்த நோய் இண்டெக்ஸ் விகிதம், ஏஜ் அட் பர்த், அதாவது ஒரு